தொழில்நுட்ப பிரிவு செய்திகள். ஸ்டெர்லைட் போராட்ட துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ₹10 லட்சமும், படுகாயமடைந்தவர்களுக்கு 3 லட்சம் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ₹1 லட்சம் நிதியுதவியும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கிட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தூத்துக்குடியில் 144 தடை உத்தரவை மீறி நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து 2வது நாளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரசு பள்ளிகளை மூடும் திட்டம் தமிழக அரசுக்கு இல்லை என்றும், குறைவாக மாணவர்கள் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தோல்வியடைந்த மாணவர்கள் ஜூன் 28ஆம் தேதி மறுதேர்வு எழுதலாம் என மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். மேலும் கல்வி ஆலோசனைகள் மற்றும் உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண 1-4-4-1-7 அல்லது 1-0-4 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் 1073 பயனாளிகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு ப. பெஞ்சமின் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை சென்ட்ரல் நேரு பூங்கா இடையே மெட்ரோ ரயில் பணிகள் முடிவடைந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் திரு எம். சி. சம்பத் அவர்கள் அதிகாரிகளுடன் மெட்ரோ ரயில் பாதையில் ஆய்வு மேற்கொண்டார். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன்.